புகைப்படங்கள் மிக முக்கியமான பங்கினை மனித வாழ்வில் உருவாக்கியுள்ளது. இயற்கை, காதல், மனித உணர்வுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை இன்றும் புகைப்படங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி அவற்றை ஆவணமாக ஆக்குகிறோம். அந்த வகையில் அரசியலும் மிக முக்கிய இடத்தை பிடிக்கிறது. ஆம், அரசியல் ரீதியான புகைப்படங்கள் உலகம் முழுக்க முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசியலிலும் புகைப்படங்கள் பேசுபொருளாக மாறிய காலங்கள் உண்டு. அந்த வகையில் மிக முக்கியமான புகைப்பட பத்திரிகையாளரான திரு சாவித்திரி கண்ணன் அவர்களோடு இன்றைய நமது நேர்காணல் அமைந்திருக்கிறது. மூத்த பத்திரிகையாளரான சாவித்திரி கண்ணன் அவர்கள் 1985 கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் போராட்டங்கள் குறித்த படங்களை பிடித்து ஜனசக்தியில் கொடுத்து அப்படியே ஜனசக்தியில் எழுதவும் ஆரம்பித்திருக்கிறார். இப்படியாக குங்குமம், குமுதம், நக்கீரன் ஆகிய இதழ்களில் முக்கியமான கட்டுரைகளை எழுத துவங்கியுள்ளார். இவருடைய புகைப்படங்கள் அதிகமாக அட்டைப்படங்களில் இடம் பிடித்தது நக்கீரனில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக துக்களக்கிலும் பல்லாண்டுகள் பணியாற்றினார். தொடர்ந்து புத்தக வாசிப்பு அவரை புத்தாக்கம் செய்வதாக அறிவிக்கும் சாவித்திரி கண்ணன் அவர்கள் அறம் ஆன்லைன் மூலமாக இன்னும் தனது எழுத்துப் பணியை தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் சாவித்திரி கண்ணன் அவர்கள் திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் திரு கருணாநிதி, அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜே ஜெயலலிதா மற்றும் தற்போதும் அரசியலில் முக்கிய புள்ளிகளாக விளங்கும் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை இவர் எடுத்திருக்கும் புகைப்படங்கள் பற்றி நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். அந்த படங்களின் முக்கியத்துவம், எடுக்கப்பட்ட தருணம், அவரின் அனுபவங்கள் என்று பலவற்றை நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார். நமது ஆதன் தமிழின் புகைப்படம் சொல்லும் அரசியல் கதைகள் பகுதியில் முதல் நேர்காணலாக மூத்த பத்திரிகையாளராக விளங்கும் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். புகைப்பட பத்திரிகையாளராக தான் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்க. உங்களுடைய அசைன்மெண்ட்டில் பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ரிப்போர்ட் செஞ்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோவினுடைய சம்பவம், அதனுடைய வரலாறு, அதன் பின்னணியை பற்றி தான் சார் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறீங்க. சார், இந்த ஃபோட்டோ சார், இது வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிற்பாடு அதிமுக ரெண்டாக பிரியுது. ஜா ஜே அணின்னு ரெண்டா ஜா அணி ஜே அணின்னு ரெண்டாக பிரியுது. அப்போ வந்து ஜானகி அம்மாவை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துகிறாங்க. நிறுத்தி ஒரு தேர்தல் நடக்குது. ஜெயலலிதா முதலமைச்சராக அவங்க ஜெயலலிதான்ற சார்பில் அவங்க பிரச்சாரம் தனியாக நடக்குது. இந்த ரெண்டு பிரச்சாரமும் ரொம்ப மிகுந்த முக்கியத்துவமாக இன்றைக்கி பார்க்கப்பட்டது. ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப வயசாக இருந்தது. அவங்களோட அந்த முதுமையிலும் அவங்க வந்து நிறையா பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ வந்து அரசியல் தலைவர்கள்னாலே சின்ன குழந்தையை கொடுத்து பேர் வைக்க சொல்லி கேட்குறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான். அப்போ அந்த அம்மா கிட்டே வந்து சின்ன குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் சார் இந்த ஜாஜே அணி பிரிவு நடக்குது. ரெண்டு பேருக்கும் ரெட்டைப்புறா சேவல். என்ன சார் நடந்துச்சு அந்த அரசியல் சூழல் வந்து எங்களுக்காக ஒரு ரீகேப் மாதிரி சின்னதாக சொல்ல முடியுமா சார்? என்ன அப்படின்னு சொல்லணுன்னா, எம்ஜிஆருடைய ஆட்சி அப்படின்னா அது வந்து அவருடைய ஒன் மேன் கவர்ச்சியில் தான் அந்த கட்சின்றது வந்து இருந்தது. அப்போ அவருக்கு வந்து 1984 ஒரு உடல் சோர்வு ஏற்படுது. அவருக்கு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் எல்லாமே நடக்குது. அமெரிக்காவுக்கு போகிறாரு, சிகிச்சை பெறாரு, சரியாக பேச முடியாத ஒரு சூழல்லாம் வருது. இப்படி ஒரு சூழல் வரும்போது ஜெயலலிதா வந்து அடுத்த தலைவராக தன்னை வந்து எம்ஜிஆர் அடையாளம் காட்டி அப்பவுமே ஒரு துணை முதலமைச்சராக அல்லது அவரை அவங்களே ஒரு ஆக்டிங் முதலமைச்சராக நிறைய பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சத்துணவு அமைப்புக்கு ஒரு இல்லை, அது ஆரம்பத்தில் அவங்க வந்தப்போ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எம்பி ஆனாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழலில் வந்து இந்த அம்மா வந்து டெல்லியில் வந்து எம்பியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ராஜீவ்காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி வந்து எம்ஜிஆரால் முடியாமல் இருக்காரு, நான் வந்து ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், அவர்கிட்ட சொல்லுங்கள்.
ஸோ ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்க ஆசைப்பட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா சிகிச்சையில் இருக்கும்பொழுது முதல்வராக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டாங்க. இது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் வந்து என்னையும் மீறி வந்து அரசியலில் வந்து அவங்க கடந்து போகிறாங்க, எனக்கு துரோகம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவர் பார்த்தார். அதனால் அந்த அம்மா கொஞ்சம் ஒதுக்கி வச்சார். ஓகே சார். ஒதுக்கி வச்சதோடு அப்போ வந்து வெண்ணிற ஆடை நிர்மலா, அவங்க வந்து எம்ஜிஆரோட கூட நடித்தவங்க, அவங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள வந்து சட்டசபை மேல் சபை உறுப்பினராக வந்து அவர் கொண்டு வர்றாரு எம்ஜிஆர். ஜெயலலிதாவுக்கு முன்னாடியே வந்து வெண்ணிறாடை நிர்மலாவை தான் அந்த இடத்துக்கு கொண்டு வர ஆசைப்பட்டார் எம்ஜிஆர்னு ஒரு கதை இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. அது உண்மையா சார்? ஜெயலலிதா வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க வந்து கட்சியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிகார மையமாக உருவாகிறாங்க. உருவாகிறாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா விஷயத்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து எம்ஜிஆர் கேட்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு கட்சி போகுது. அப்போ வந்து சீனியர்கள்லாம் பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா ஒரு நடிகையாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. நம்மா வர்றாங்க, இப்போ தான் கட்சியில் வந்து நுழைஞ்சிருக்காங்க, உடனே வந்து அவங்க எல்லாமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அவங்க சொல்கிறது தான் தலைவரை கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்றது கட்சிக்குள்ளே ஒரு கொந்தளிப்பை உருவாக்குது. அப்போ வந்து ஜானகி அம்மாவும் இதை விரும்பலை. ஓகே சார். கண்டிப்பாக ஒரு மனைவியால் அதை விரும்ப முடியாது தானே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆருடைய விருப்பத்துக்கு உகந்த இன்னொரு நடிகை யாருன்னா அவங்க வந்து வெண்ணிறாடை நிர்மலா. அப்போ அவங்கள வந்து ஏன் ஜெயலலிதாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் நிர்மலாவை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது? அவருடைய கவனத்தை சிதறடிப்பதற்காக, ஜெயலலிதா மேலே உள்ள அவருடைய அந்த ஒரு ஈர்ப்பை குறைப்பதற்காக நிர்மலா வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து சீனியர்ஸ் லீடர்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கட்சிக்கு கொண்டு வர்றாங்க. வெண்ணிறாடை நிர்மலாவை கொண்டு வராங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மேல் சபை உறுப்பினர் பதவி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து திவால் ஆகியிருக்காங்க. திவாலான நோட்டீஸ் அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு அரச பதவி கொடுக்கக்கூடாது. அதை வந்து எதிர்கட்சிகள் எடுத்துக்கிட்டு பாருங்கள் எம்ஜிஆர் அவருக்கு என்ன அவருக்கு அறிவு இருக்குது, இந்த மாதிரி ஒரு நடிகையை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு அரசியலுக்கு அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கப்பட்டு எம்ஜிஆருடைய இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. அதோட வந்து மேல் சபையை அழிச்சிடுறாரு எம்ஜிஆர். இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் மேல் சபையவே கழிச்சிடுறாரா? கழிச்சிடுறாரு. ஆமாம். தான் விருப்பப்பட்டவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக மேல் சபையை கலைச்சிடுறாரு. அந்த சம்பவத்தை ஒட்டி இந்த மேல் சபை வந்து கலைக்கப்படுது. ஆமாம், கலைக்கப்படுது. இப்போ எம்ஜிஆர் வந்து கடைசி காலத்தில் வந்து ஜெயலலிதாவை வந்து விரும்பலை, அவங்கள தவிர்க்க பார்த்தாரு. ஆனாலும் கூட அந்த கட்சியில் வந்து அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான தலைவர், கட்சி எல்லாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்னால் அது ஜெயலலிதாவை தான் இருக்க முடியும்ன்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள், திருநாக்கரசு, கே சார், அந்த மாதிரி அன்னைக்கு யங்ஸ்டர்ஸாக இருந்தவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா பின்னாடி அணிதிரள்றாங்க. ரொம்ப சீனியர்ஸாக இருந்தவங்கெல்லாம் வந்து ஜானகி அம்மா பின்னாடி அணிதிரள்றாங்க. இப்படி வந்து கட்சி பிரிஞ்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. சின்னம் அடக்கப்படுது. ஆமாம். ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜானகி அணி சார்பில் வந்து வெண்ணிற ஆடை நிர்மலாவை போடி தொகுதியில் நிறுத்துறாங்க. அந்த போடி தொகுதியில் வந்து வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு வந்து உதவிகரமாக சுலோச்சனா சம்பத்து, வளர்மதி உள்ளிட்ட சீனியரான கட்சி பெண் அணியை களத்தில் இறங்கி கடுமையாக, இப்போ ஓபிஎஸ் எல்லாம் வந்து வெண்ணிறாடை நிர்மலாவுக்கு தான் ஒர்க் பண்ணார். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஜானியில் இருந்தார் அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து ஜானியில் இருந்தார். ஆமாம், ஜானியில் தான் இருந்தார். அவர் தான் ஃபுல்லாக அந்த லோக்கல் தேர்தல் ஏற்பாடுகள் எல்லாம், பிரச்சார ஏற்பாடுகள் எல்லாமே வந்து அப்போல்லாம் ரொம்ப பவ்யமாக அவங்க சொல்கிற கட்டளையை கேட்டு செய்வார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து தோற்று போயிடுறாங்க. வெண்ணிறாடை நிர்மலா தோற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால் போராட முடியல. ஜானகி அம்மாவுக்கும் வயசாகிருச்சு. ஜெயலலிதாவால் தான் ஆக்டிவாக இருக்கிறாங்க, கொஞ்சம் எங்காக இருக்கிறாங்க, அவங்க தான் கட்சியை கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது வேறு வழி இல்லாமல் கட்சி அதிமுக உடைஞ்சால் அது திமுகவுக்கு சாதகம் ஆயிடுது, அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அதனால் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண முடியும். அப்போ ரெண்டு கட்சியும் பிரிஞ்சிருக்கிறது வந்து சரியாக இல்லை அப்படின்னு பல தரப்புலையும் ரெண்டு தரப்புலையும் மீண்டும் 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 போய் பேசி, அப்புறம் ஜானகி அம்மா சரி எனக்கு வயசாச்சு நான் விட்டு கொடுத்துட்றேன், தலைவரே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கட்சி இணையுது. ஆமாம், கட்சி இணையுது. அதுக்கப்புறமேல் வந்து தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வந்து அதிமுகவும் காங்கிரஸும் வந்து கூட்டணி சேர்றாங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து ராஜீவ்காந்தி நிறைய முறை வர்றார், நிறைய முறை வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஜெயலலிதாவும் ராகுல்
ராஜீவ்காந்தியும் இணைஞ்சு நிறைய பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் அந்த இணக்கமான சூழலில் வந்து அவர் ஸ்ரீபெரும்புதூர் பிரச்சாரத்திற்கு வரும்போது கொல்லப்படுறாரு. ஓகே, அந்த அனுதாபம் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் மிக பிரம்மாண்டமாக பிரதிபலிக்குது. அதிமுக பக்கம் திரும்புது. ஆமாம், அதில் வந்து அந்த தப்பி பிழைச்சவர் வந்து கலைஞர் துறைமுகம் தொகுதியில், அப்புறம் பரிதி இளம்போ வழுதி வந்து எக்மோர் தொகுதி தொகுதியில், மற்றதெல்லாம் கம்ப்ளீட் வாஷ் அவுட். திமுக மேலே அந்த பழி சுமத்தப்படுறாங்க. ராஜீவ்காந்தி கொலைக்கு திமுகவுக்கும் காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்குது. அப்போ வந்து அதிர்ஷ்டவசமாக மிக பிரம்மாண்டமான மெஜாரிட்டியோட ஜெயலலிதா வந்து வர்றாங்க. அப்போ தான் முதலமைச்சர் ஆகிறாங்க. முதலமைச்சர் ஆகிறாங்க. புண்ணித்தி ஒன்றில் ஜெயலலிதா ஜெயிச்சு வந்துட்டு பிற்பாடு முதல் முறையாக ஜெயித்து வந்த பிறகு எடுக்கப்பட்ட போட்டோ எடுத்தது. சார், உங்களுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட சந்திப்பு, தனிப்பட்ட அசைன்மெண்ட்டுக்காக போய் அவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? தனிப்பட்ட முறையில் அசைன்மெண்ட்டுக்கு போனது கிடையாது. ஆனால் அவங்க பிரச்சாரத்தில் நான் வந்து நிறையா எக்கச்சக்கமான பிரச்சாரங்களில் ஃபாலோ பண்ணி போயிருக்கிறேன். அப்படி அவங்க வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி முதல் தேர்தலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போனேன். இப்போ போடின்னு தான் நினைக்கிறேன், போடியாக தேனியாக சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 10-11 மணி இருக்கும். அங்கே போய் சேரும்போது ஒவ்வொரு இடமா போகிறாங்க. அங்கே வந்து சில இடங்களில் வந்து வேனில் நின்றுட்டு பேசிடுவாங்க, சில இடங்களில் வந்து மேடை போட்டு அவங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மிகப்பெரிய மேடை போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து ஸ்டேஜில் உட்காடுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் அவர் தான் வந்து காலில் சஷ்டாங்கமாக விழுந்தார். ஓகே சார். அவர் விழுந்த உடனே எல்லாரும் பார்த்தாங்க, ஓ இப்படி விழுகணும் போல இருக்குன்னு. அடுத்து டப்பு டொப்பு டொப்பு டொப்புன்னு சாஸ்தாங்கமாக விழுகிறாங்க. அரசியலில் வந்து அப்படி காலில் தபால் தொப்புக்கட்டின்னு விழுகிறது வந்து எனக்கு வந்து நான் பார்த்ததில் முதல் சம்பவம் எனக்கு. ஸோ காலில் விழுற கலாச்சாரம் போடியில் தான் ஆரம்பிக்குதா சார்? ஆமாம், அப்போ தான் நான் பார்க்குறேன் அதை. ஓகே சார். பார்த்த உடனே என்ன பண்ணுறேன் நான், அப்படி காலில் விழுகிறவங்க எத்தனை பேர் விழுந்தாலும் சரி எடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க. ஓகே சார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விழுகிறான் பாருங்க, எனக்கு அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் எடுக்கிறேன். இப்போ இந்த அம்மா வந்து என்னை இப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. வேறு யாரும் இதை வந்து கவரேஜ் பண்ணல. இருந்தால் காலில் விழுகிற பொன்னாடி இப்படி பவியமாக கொடுப்பாங்க. ஆமாம், அப்புறம் காலில் விழுவாங்க. பொன்னாடியை கொடுக்குறது தான் எடுப்பாங்க எல்லாரும். காலில் விழுகிறது இருக்கு, நான் பொன்னாடை கொடுக்குறது எடுக்க மாட்டேன், காலில் விழுகிறது எடுப்பேன். இது அந்த அம்மா கவனிக்கிறாங்க. என்ன என்னடா இவங்க வில்லங்கலான வில்லங்கமான ஒரு ஆளாக இருக்கானு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு கூட யாரோ பின்னாடி இருக்கிற உதவியாளர் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு ஏதோ வரல கை காட்டுறாங்க. மாதிரியா தர்மசங்கடமா அது, இன்னும் நம்ம கூப்பிட்டு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பிரச்சாரங்கள் எல்லாம் முடியுது. முடிஞ்சு இந்த சாயங்காலம் மதுரையிலேருந்து கிளம்பி இந்த பிரச்சாரம் போயிட்டுருக்கு. ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குன்னு ஒரு வேன் கொடுத்துருக்குறாங்க, அதில் எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸையும் ஏற்றிருக்கிறாங்க. ஓகே. இதை பிரச்சாரம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 11:30 இருக்கும். போயிட்டே இருக்கும், ஒரு இருளான பிரதேசத்துக்குள்ளே போய் அப்படியே போயிட்டே இருக்கு. துரோ மதுரையை நோக்கி போயிட்டுருக்கு வண்டி. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாங்க. ஏன் திடீர்னு இந்த இடத்துல நிறுத்துறாங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே. உள்ள தலைவர்களில் யாருக்கும் பாத்ரூம் வந்துருக்குமாங்கன்னு தெரியல, நிறுத்தி போகிறாங்க உள்ள இருக்கு. என்ன எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கோம். திருதுப்புன்னு வந்து எங்கள் வேனை வந்து ஓங்கி டப்பு டப்பு டப்புன்னு தட்டி கதவை திறங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் அதட்டுறாரு. சரி, இந்த கதவை திறக்கிறாங்க. யாப்பா நீ, எந்த ஃபோட்டோகிராஃபரு, எந்த பத்திரிகையிலேருந்து வர நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னால், சார் நான் ஃப்ரீலான்ஸராக எடுத்துகிட்டு இருக்கேன், சண்டே மெயிலுக்காக எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நீ வந்து சரியில்லை, இறங்கி கீழே. எதுக்கு சார் அப்படின்னு. இறங்கியா கீழே? உன்னைய உன்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து எடுக்கக்கூடாது, சேர்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு கட்சிக்காரங்க மிரட்டுறாங்களா அவங்கள? கட்சிக்காரன் இறங்க சொல்கிறாரு. வண்டிய மிரட்டலாம் கிடையாது, இறங்க அப்படிங்கிறார். சார் எந்த இடம்னு தெரியல, எவ்வளோ பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி இறக்கி விட்டிங்கன்னா கூட நான் வந்து எவ்வளோ பஸ் பிடிச்சி போயிடலாம். ஆமாம், எப்படி நான் போக முடியும், இப்படி இறங்க சொல்கிறீங்களா? ஒரு அத்துவான காட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆ, அப்போ அவர் வந்து என்ன நீ ரொம்ப பேசுகிற, நீ இறங்குறியா இல்லையா அப்படின்றாரு. கூட இருக்க யாருமே வந்து ஆட்சேபணம் பண்ணலை. மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து
அவங்களும் மிரட்சியாக பார்க்குறாங்களே தவிர நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது தப்பு மண்ணம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு ஒரு எதிர்த்து குரல் கொடுத்துருந்தா கூட சரி ஒரு வேற ஒரு இடத்துல வச்சு நிறுத்தில அவரை வந்து பாதுகாப்பாக இறக்கி விடலான்னு இறக்கி விட்டுருப்பாங்க. யாரும் ஆதரவாகவும் இப்போ உங்களுக்கு இல்லை பேசலை, யாருமே பேசலை, அப்படி இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டவொடனே எனக்கு பயங்கர இறங்கி நின்று அழுகிறேன். அப்போ ஒரு சின்ன யங்ஸ்டர் தானே நம்ம, அப்போ வந்து அழுதுகிட்டே அப்படியே கால் போன போக்கில் நடந்து போகிறேன். போய் ஒரு சின்ன ஒரு ஊர் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஊரில் வந்து எல்லாரும் தூங்குறாங்க பஸ் ஸ்டாப்பில். நானும் சின்ன ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் நிறுத்த மாதிரி இருக்குது, ஓகே, அங்கே படுத்து தூங்குறேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு என்ன இந்த ஊர் என்ன ஊருன்னு கேட்குறேன். வாடிப்பட்டின்னு சொல்கிறாங்க. ஆ ஓ வாடிப்பட்டியா, கவிஞர் வைரமுத்து பறந்த ஊருப்பில் இருக்கேன் இது வந்திருக்கோமே அப்படின்ட்டு நினச்சிட்டேன். காலைல ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் பஸ் பிடிச்சி. சார் அந்த ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணிங்களா இல்லையா சார்? ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி இல்லை, இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஒரு ஃபுல் பேஜ் ஃபோட்டோவாக வந்து. ஓகே, ஒரு பத்திரிக்கையாளர் உங்களுக்கு சில சம்பவங்கள் இருக்கும் சார். ஏன்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஃபோட்டோவாக இருக்கும், முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ நல்லா எடுத்துருப்போம், நமக்கு திருப்தியாக தெரியும். ஆனால் வந்து அந்த அரசியல்வாதியோ அவங்கக்கிட்ட பாதுகாப்பு அதிகாரியோ எடுத்த ஃபோட்டோவை வந்து கொடுங்க நான் பார்த்து தரேன், இல்லாட்டினா டிலீட் பண்ணிடுவாங்க சில ஃபோட்டோக்கெல்லாம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவங்க நடந்திருக்கா சார்? நமக்கு மனசுக்கு திருப்தியான ஃபோட்டோவாக இருக்கும், அதை வந்து அந்த அரசியல் தலைவரோ அந்த பாதுகாப்பு அதிகாரியோ பார்த்து டிலீட் பண்ண சம்பவங்கள் இருக்கும், இல்லாட்டினா ஃபிலிம் ரோலில் புனிக்கிட்ட சம்பவங்கள்லாம் அந்த கால பத்திரிகையாளர்கள் நிறைய நடந்திருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா சார்? இல்லை, MGR சம்பவம் இதே மாதிரி ஒன்று நடந்தது. என்ன சம்பவம் சார்? அண்ணா நகரில் வச்சு JPR வந்து ஒரு பெரிய குடிநீர் குழாய் திட்டத்தை வந்து பண்ணுறதுக்காக அப்போ அவர் வந்து குடிநீர் வாரிய தலைவராக இருந்தார். ஓகே, MGR இன்வைட் பண்ணியிருந்தார். MGR மேடையில் வந்து உட்காந்துருந்தார். MGR எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே அவருடைய தோற்றத்தை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பார். ஏன்னா அப்போ அவருடைய கவர்ச்சி தான் அவருக்கு முதலீடு அரசியலில். அப்போ வந்து என்ன தான் நீங்கள் ஒரு ஒரு மேடையில் உட்காந்துருந்தாலும் ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும்போது ஏதாவது தலை சொல்லுவீங்க, இல்லை ஏதாவது மூக்கு இப்படி நோண்டுவீங்க, ஏதாவது ஒன்று ஒரு அனிச்சியாக நீங்கள் செய்யணும். இல்லை நான் ஒரு பெரிய ஜூமை போட்டு வச்சுக்கிட்டு என் வேலையே இதுதான். இந்த தலைவர்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து தலையை சொரிஞ்சாலோ மூக்கை நோண்டினாலோ வித்தியாசமான அந்த முகபாவத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். டைட் ஃபோக்கஸ் வச்சு அப்படி டப்பு டப்புன்னு எடுத்துருவேன். அந்த மாதிரி எங்கேயா ரெண்டு ஒரு 2-3 எடுத்தேன் பாருங்க. ஓகே, பார்த்துட்டார். அவர் பார்த்துட்டு இப்படி தான் விரல் நீட்டார் அப்படின்னாரு. சர்வமும் அப்படியே எனக்கு சப்பனம் ஆகிடுச்சு. கூட இருக்க சீனியர் ஃபோட்டோகிராஃபர் யாரா சின்ன தம்பி, நீ புதுசாக வந்து ஃபோட்டோ நீ பாட்டு தலைவர் எடுத்துக்கிட்டே இருக்கிற பேசாம அப்படின்னாங்க. ஓகே, ஏன் அப்புறம் திருத்திட்டுன்னு ஒரு பாதுகாப்பு ஆள் ஓடி இருந்தார். ஏ கலெக்டு கலெக்டு இதை கலெக்டு அப்படின்னு. சார் சார் ஒன்றுமே எடுக்கல சார், ஃபோக்கஸ் தான் சார் பண்ணேன் அப்படின்னேன். ஆ தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓகே, அதோட வந்து அந்த ஜூமை கழட்டிட்டு நார்மல் லென்ஸ் போட்டு நிகழ்ச்சி எடுத்தேன். ஸோ இது வந்து MGR பிரச்சாரத்தில் எனக்கு நடந்த அனுபவம். பட் இது வந்து எனக்கு கலைஞர் பிரச்சாரத்தில் நடந்தது கிடையாது. ஓகே சார், கலைஞர் எப்படி வேணால் நம்ம எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஆமாம் ஆமாம், அவர் எத்தனை எப்படி எடுத்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார். ஈவன் அவர் பெட்ரூம்க்கே போய் கூட ஃபோட்டோ எடுத்த அனுபவங்கள்லாம் பல பேருக்கு இருக்குது. ஒரு பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து கலைஞர் வீட்டில் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபராக கலைஞர் இருந்தார். பத்திரிக்கையாளர்கள் நெருங்கவே விட முடியாத ஆளுமையாக ஜெயலலிதா இருந்தாங்க. இருபெரும் ஆளுமைகள் இப்படி கான்ட்ராக்ட்ஸாக இருந்தாங்களே, எப்படி செய்கிறது? இல்லை அது அது அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்கனாலே நம்ம ஃப்ரீயாக வந்து செக்ரட்டேரியட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இப்போ கலைஞர் ஆட்சியில் யார் வேணாலும் நுழையலாம். ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரர் கூட வந்து நுழைஞ்சு போய் முதலமைச்சரை பார்க்கணும்னு கேட்கலாம், வெயிட் பண்ணலாம், இது பண்ணலாம். இப்போ இந்த அம்மா வந்தால் ஏகப்பட்ட கெடுபடி இருக்கும். ப்ரெஸ் பாஸ் வச்சுருக்கியா, அது வச்சுருக்கியா, அது வச்சுருக்கியா, இங்கேருந்து வர்ற ஏதுன்ட்டு 1008 இதெல்லாம் பண்ணி நெருக்குதெல்லாம் கொடுத்து தான் உள்ளே நுழைய முடியும். ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. எந்த பத்திரிகையிலேருந்து வந்திருக்கீங்க, என்ன ஏது, எடுக்கக்கூடாது போங்க, இந்த பத்திரிகைக்கெல்லாம் அனுமதி இல்லை, இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய அந்த வித்தியாசத்தை வந்து எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே உணர முடியும். சார் கலைஞர் மட்டும் ஏன் சார் வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருந்தார், பத்திரிகையாளர்கள் எழுதி நடக்கக்கூடிய நபராக எப்படி சார் இருந்தார்? இல்லை அப்போ அவர் வந்து அடித்தட்டு மட்டத்திலிருந்து வந்தவர். ஓகே, ஆமாம், அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப இயல்பான ஒரு மனிதராக இருந்தார். இப்போ இவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்து வர்றாங்க. சினிமா நட்சத்திரன்றவங்க வந்து எப்பயுமே ஒரு எட்ட முடியாத ஒரு வானத்து தாரகி மாதிரி தாங்க. ஓகே, அப்படியே அவங்கள வந்து சினிமா பத்திரிகையாளர்களையும் அவங்க சீக்கிரமாக சந்திக்க மாட்டாங்க.
அப்படியே தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அரசியலுக்கு அவங்க வரும்போது அதே மாதிரியே அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. கலைஞர் வந்து கேஷுவலாக இல்லாமல் ஒரு லுங்கியோட வீட்டில் இருக்காரு. இது வந்து ஒரு ஃப்ரீ டைம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து குமுதம் பத்திரிகைக்காக முதலமைச்சருடன் ஒரு நாள், ஓகே சார், காலை அதிகாலை தொடங்கி இரவு வரைக்கும் அவரோட தொடர்ந்து பயணப்பட்டு அவரை வந்து பதிவு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு அசைன்மெண்ட். ஓகே சார். இந்த அசைன்மெண்ட்டுக்காக காலையில் 4:30 அவரை வந்து வர சொல்லியிருந்தார். ஓகே. பீச்சில் வந்து அவர் நடைப்பயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காபி சாப்பிட்டு பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சூழலில் ஏர்லி மார்னிங் எடுத்தது. ஓகே சார். இது வந்து காலை வந்து இது கோபாலபுரத்தில் எடுத்தது. கோபாலபுரத்தில் நாங்கள் காலை டிஃபன் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேல அவர் வந்து செக்ரட்டேரியட் போனார். ஓகே சார். செக்ரட்டேரியட்டில் அவரோட ஃபுல்லாக அன்னைக்கு அந்த நிகழ்வுகளை கலந்துட்டு மதிய உணவுக்கு ராஜாத்தியம்மா வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஓகே சார். அங்கே வந்து உணவு முடித்த பிற்பாடு கலகலப்பாக நாங்கள் எல்லாரும் கலந்து பேசிக்கிட்டு இருந்தப்ப அதை எடுத்திருந்தாங்க. ஓகே சார். சார், இந்த ஃபோட்டோ வந்து ஸ்டாலினுடைய ஆரம்பகால ஃபோட்டோ மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, இது என்ன சம்பவம்னு உங்களுக்கு நினைவு இருக்கா சார்? இது வந்து சார் 89 கலைஞர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு இல்லையா. ஓகே சார். அப்போ வந்து நிறைய பொது நிகழ்ச்சியில் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆக்டிவானவர். தினசரி ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் ஈவினிங் வந்து அவர் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ வந்து ஸ்டாலின் வந்து கட்சியில் வந்து ரொம்ப ஆக்டிவான இளைஞரணி தலைவர். ஏன்னா கலைஞர் வந்து ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஓகே. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லணும்னு நினைக்கிறார் நிர்வாக அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு. அப்போ ஸ்டாலினை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே வர்றாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எடுத்தது. ஓகே சார். சார், இந்த ஃபோட்டோ ரொம்ப முக்கியமான ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போலீஸ் வேனில் வந்து ஜெயலலிதா ஏறுறாங்க. இது எப்போ கைது செய்யப்பட்ட ஃபோட்டோ, என்ன சம்பவம், என்ன வழக்காக கைது செய்யப்பட்டாங்க சார் இந்த ஃபோட்டோ? 96 டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருக்கு. 91-96 வந்து ஜெயலலிதா ஆட்சி வந்து மிகவும் ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. ஓகே. அப்போ வந்து அந்த ஆட்சி மேலே ஏகப்பட்ட நிறைய வழக்குகள் போடுறாங்க டிஎம்கே. அந்த வழக்குகளை எல்லாம் விசாரிக்க ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கு பாருங்கள், பீச் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் வாடகையில் இன்னைக்கு வந்து சிங்காரவேலர் மாளிகைன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓகே சார். அந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த அம்மா இது விசாரணைக்காக வர்றாங்க. ஓகே சார். போலீஸ் வேனில் வர்றாங்க போகிறாங்க. அப்போ ரொம்ப பயங்கர செக்யூரிட்டியாக இருக்கும், அவங்க வர்றது போகிறதுனா வந்து ரொம்ப கடுமையான ஒரு இது இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எடுத்தது சார். என்ன வழக்குனா அந்த கலர் டிவி உள்ள வழக்கு தானே சார்? ஏகப்பட்ட வழக்கு சார், கலர் டிவி ஊழல் வழக்கு, அப்புறம் இந்த ஸ்பிக்கு டான்சி அது வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, லண்டன் இது ஹோட்டல் வழக்கு, ஏகப்பட்ட வழக்கு போட்டிருந்தாங்க. ஓகே சார். அந்த மாதிரியான வழக்கில் வந்து அடிக்கடி வருவாங்க, இவங்க வந்து சாட்சி விசாரணைக்கு வருவாங்க. அப்போ வந்து வரும்போதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. ஆமாம் சார். இதே காலகட்டத்தில் வந்து சசிகலாவும் கைது செய்யப்பட்டாங்க. அது என்ன வழக்காக சார் கைது செய்யப்பட்டாங்க? இல்லை, இப்போ இவங்க ஜெயலலிதா சம்மந்தப்பட்ட எல்லா வழக்குலையுமே சொத்து குவிப்பில் எல்லாமே வந்து சசிகலாவும் சம்மந்தப்படுறாங்க. ஏன்னா சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து தான் பல நிறுவனங்களை ஆரம்பிக்கிறாங்க. லெட்டர் பேட நிறுவனங்கள் ஆரம்பித்து அந்த நிறுவனங்களுடைய சார்பில் தான் வந்து நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அப்போ ஜெயலலிதா சம்மந்தப்பட்ட அனைத்து வழக்குலையும் வந்து சசிகலாவும் வருவாங்க. சசிகலா வந்தாலும் சரி ஜெயலலிதா வந்தாலும் சரி கூட நிறைய பாடி கார்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இடித்து தள்ளுவாங்க. சில நேரங்களில் கீழெல்லாம் விழுக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான பாடி கார்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுவாங்க. சசிகலா வந்து சாஸ்திரி பவனுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரப்பட்ட போது பயங்கர கெடுபிடி பண்ணாங்க. ஓகே. அந்த அம்மா உள்ளே போயிட்டு வரும்போது அந்த மாதிரி கெடுபிடி பண்ணாங்க. உள்ளே போய் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. பல மணி நேரம் விசாரணைக்கு அப்புறமேலாம் அவங்க வெளியில் வருவாங்க. அது வரைக்கும் நாங்கள் அங்கேயே காத்திருக்கணும், எப்போ வர போகிறாங்க. மறுபடியும் வந்து காரில் ஏறும்போது அதை எடுக்கணும் இல்லையா, அந்த நிகழ்ச்சியை கவரேஜ் பண்ணணும் இல்லையா. அப்போ வந்து நாங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பாடி கார்டு வந்து ரொம்ப ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்தையும் இறுக்கி நெருக்கி தள்ளிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தார். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொறுமை இழந்து போயிடுச்சு எனக்கு. என்ன ஓங்கி ஒரு எத்து விட்டேன். யாரை? போலீஸ்காரையா? அல்ல, அந்த பாடி கார்டு.
பாடி காட்ட வந்து ஓங்கி ஒரு எடுத்து விட்டுட்டேன். என்னையும் அறியாமல் அவர் பண்ணுற டார்ச்சர் வந்து தாங்க முடியாமல் எல்லாருக்கும் அந்த அவரை அடிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சு. பட் ஆனால் செயல்படுத்தப்பட முடியாமல் ஒரு புழுக்கத்தில் இருந்தது. நான் அப்படி அடித்த உடனே எல்லாருக்கும் இதாகிடுச்சு. உடனே எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து எப்படி எங்கள் ப்ரொஃபஷன் நாங்கள் எப்படி தான் பண்ணுறது அப்படின்னா. அப்புறம் போலீஸ்காரங்க ஓடி வந்து அந்த ஆளை கூப்பிட்டு அப்புறப்படுத்தி ஓகே எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கடி, பாரு அன்றைக்கி எட்டு வயசாங்க அப்படின்னு. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது, ரொம்ப க்ளோஸில் எடுத்திருக்கீங்க, சுற்றி போலீஸ். ஸோ ரொம்ப செக்யூராக கூப்பிட்டுதாங்களா சார் இந்த சம்பவம்? ஆமாம் ஆமாம், ரொம்ப. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. ஆமாம் ஓகே சார். சார் ரொம்ப ஆச்சரியமான புகைப்படம் இந்த புகைப்படம் தான். இள வயது ஜெயலலிதா எப்படி இருப்பாங்கன்னு ஃபோட்டோஸை தான் பார்த்துருக்கோம். அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது, எப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, என்ன சம்பவம் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ? இல்லை, இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து இவங்க வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்க. ஓகே சார். அப்போ வந்து இவங்க பெரிய தலைவராக உருவாகாத ஒரு காலகட்டம். ஓகே. அதிமுகவில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இப்போ வர்றாங்க, வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. எட்டாவது ஆளாக நிற்கிறாங்க, நின்று வரிசையில் நின்று ஓட்டு போடுறாங்க. அப்போ எடுத்தது. ஓகே சார். சார் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட தருணங்கள், அதுக்கப்புறம் அந்த வரலாற்று சம்பவங்களையும் எங்களுக்காக நினைவு கூர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.